ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ் பெஸ்ட்டு தமிழ் டபுள் வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக புதுசாக பட்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன சீரிஸ் பார்க்க போகிறோன்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரிலைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எலினால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வைரஸ் ஒன்று பரவுது. அந்த ஹைஸ்கூலில் மட்டும் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா டோட்டல் சிட்டிலையும் பரவ ஆரம்பிக்குது. இந்த டோட்டல் சிட்டியில் பரவ ஆரம்பித்த மற்ற ஜாம்பிஸ் கிட்ட இருந்துட்டு அந்த ஹைஸ்கூல் பசங்க வந்து எப்படி சர்வைவ் ஆகி தப்பிக்கிறாங்கன்றத இந்த மொத்த சீரிஸோட டோட்டல் ஸ்டோரியாக இருக்கும். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுவும் கொரியன் சீரிஸ்னால் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்க ஸ்டோரியில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஜாம்பிஸ் வச்சு எடுக்கிறதுனால சூப்பராகவே எடுத்து வச்சுருப்பாங்க மூவிஸை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ்கூல் பசங்க வந்து எப்படி சர்வைவ் ஆகி அந்த ஜாம்பிஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்கன்ற சீன்ஸ் எல்லாம் வேறு லெவல் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த சீரீஸை என்ன மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபி ரேட்டிங் 7.5. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக என்ன சீரிஸ் பார்க்க போகிறோன்னா தி சாண்ட்மேன். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கனவுகளை தரக்கூடியவர் மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய கடவுளாக இருப்பார். நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லாத பவரே இருக்காது. இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு மந்திரவாதி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையே ஒரு கண்ணாடி கொண்டுக்குள்ளே சரி பிடிச்சிடுறாரு. சரி பிடிச்சிட்டு அந்த மந்திரவாதி பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான வரங்க ஒன்றத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஹீரோவை வெளிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் ஒன்று வைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து எந்த ஒரு பேசும் பேசாமல் அவங்க கூட அதாவது 100 வருஷமாக அந்த கண்ணாடி கொண்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்கிறாரு. ஒரு சமயத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கண்ணாடி கொண்டுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்து பார்த்துபோது தான் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சியான சம்பவம் காத்துட்ருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம கனவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நம்ம ஹீரோ இல்லாதனால கனவுகளே ஒரு சில பேருக்கு வராமல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உறக்கத்திலே இருக்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கனவுகளாலேயே பல துன்பங்களுக்கு ஆளாயிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம ஹீரோவால் தான் முடியும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் கட்டுப்படுத்துறக்கணும்னு சில பொருட்கள் அதாவது அவருடைய பொருட்கள் வேணும். அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்குது. இந்த பொருட்களையெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களையெல்லாம் தேடி நம்ம ஹீரோ போகிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது இந்த சீரீஸோட மிச்ச ஸ்டோரியில் என்ன இருக்கும். இந்த சீரீஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாக வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ்க்கு ஐஎன்டிபி ரேட்டிங் 7.7. நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக என்ன சீரிஸ் பார்க்க போகிறோன்னா பிகி பிளிண்டர்ஸ். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸோட மொத்த ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிற சிட்டி தான் பிரிமிங்ஹாம். இந்த சிட்டியில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் உருவான ஒரு குரூப் தான் பிலிப்பி பிளிண்டர்ஸ். இந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா வழி வழியாக நடத்திட்டு வரது தான் செல்ஃபி ஃபேமிலி. இந்த செல்ஃபி ஃபேமிலியில் ரொம்ப திறமையான மற்றும் அறிவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம ஹீரோ டாம் செல்ஃபி. இந்த குரூப்பை கண்டாலே பார்த்தீங்கன்னா பிரிமிங்ஹாமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குரூப் பார்த்தீங்கன்னா பேர் போனதாக இருக்கும். இந்த குரூப்போட தலைவனாக தான் நம்ம ஹீரோ இருப்பார். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை வந்து யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் யார் நம்ம குரூப்பை பார்த்தது தப்பாக எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திறமையாக இருப்பார். அப்படி இந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா யாராவது முறைச்சாங்கன்னா அவங்கள உயிரோடு விட மாட்டாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பிகி பிளண்டர்ஸ் இந்த கேங்கை பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை பரப்பணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளால் எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறாருன்றதா இந்த மிச்ச சீரிஸோட ஸ்டோரியில் என்ன இருக்கும். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுவும் கேங்ஸ்டருக்கான சீரீஸ்ன்னே சொல்லலாம். அதாவது கேங்ஸ்டர் அந்த மாதிரி மூவிஸ் இல்லைன்னா சீரீஸை நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்காக தான் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த சீரீஸ்க்கு ஐஎன்டிபி ரேட்டிங் 8.8. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன சீரிஸ் பார்க்க போகிறோன்னா ஸ்குவிட் கேம். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பணம் இல்லாத இருக்கிறவங்க ஏழைகளை பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அந்த குரூப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கேம் விளாண்டா போது உங்களுக்கு நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்பி பல பேர் இந்த கேமில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமில் கலந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு மயக்க மருந்து கொடுத்து ஒரு ஐலாண்டுக்கு கடத்திட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோவோட 456 பேர் இந்த கேமில் கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வைக்கிற கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ் அந்த மாதிரி கேம் தான் இருக்குது. அது ஒரு சாதாரணமாக இந்த குழந்தைக்கு விளையாடுற கேமாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது இந்த கேமில் யார் தோக்குறாங்களோ அவங்கள எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொள்றது தான் இந்த ரூல்ஸ். இதில் கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தோத்துறாங்க. அதாவது 456 பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் மிச்சம் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த கேமில் உயிர் பிழைக்கிறாரு.
இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமில் ஜெயித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45.6 மில்லியன் பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை பார்த்து கட்டுறாங்க. இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜெயித்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும்தான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கடைசியாக ஜெயிச்சிருப்பார். இந்த கேம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த சீரீஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த சீரீஸ் இன்னும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொரியன் சீரீஸாக இருந்தாலும் சூப்பராகவே எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த சீரீஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்புலாம் அவைலபிளாக தான் இருக்கும். இந்த சீரீஸ்க்கு ஐஎன்டிபி ரேட்டிங் 8. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக என்ன சீரீஸ் பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரீஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கிங்கிற ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான். அந்த சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டியில் செலிப்ரேட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த கேங்லேருந்து தப்பிச்சு காணாமல் போயிடுறான். அந்த காணாமல் போன பையனை பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காணாமல் போன பையனை பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது இந்த வெப்சீரிஸோட மிச்ச ஸ்டோரியில் என்ன இருக்கும். இந்த வெப்சீரிஸோட முதல் எபிசோட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 சீசனாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 சீசனையும் நீங்கள் பார்த்து முடிச்சிருவீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெப்சீரிஸில் நம்ம என்ன எதிர்பார்க்குமோ ஃபேண்டஸியாக அட்வென்ச்சர் அண்ட் த்ரில்லர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கலந்து எடுத்து வச்சுருப்பாங்க. இது குழந்தைகளுக்கானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 8.7.